வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாட்டுக்கு சின்டெக் தமிழ் என்னோட பேர் ராகுல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தினா ஒரு அஞ்சு யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டை பற்றி நான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் வந்து உங்கள் டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக வந்து எதோ இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இந்த வெப்சைட் அதாவது இந்த வீடியோக்கில் போய் ஒவ்வொரு வெப்சைட்டாக எந்தெந்த வெப்சைட் எப்படிலாம் யூஸ் பண்ணு சொல்லி ஒன் பை ஒன்றா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே கிரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த அஞ்சு வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் வந்து ஒவ்வொன்று என்ன வந்து கிளிக் பண்ணி வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வெப்சைட் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் மானிட்டர். நீங்கள் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ஃபயர்ஃபாக்ஸ் மானிட்டர்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இது வந்து அஃபீஸில் முசிலா ஃபயர்ஃபாக்ஸோட ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, நம்ம வந்து ஒரு மெயில் ஐடியில் வந்து சில வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேன்வா, பிக்சல்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வெப்சைட்டில் வந்து நம்ம யூடியூப்லேயோ அல்லது ஜிமெயிலோ வந்து லாகின் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் வேறு இன்னும் சில வெப்சைட்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும்போது அந்த வெப்சைட்டில் வந்து நம்ம மெயில் ஐடி வந்து நம்ம டைப், அதாவது லாகின் பண்ணியிருப்போம். அந்த லாகின் பண்ண மெயில் ஐடி வந்து ஏதாவது ப்ரீச் ஆயிடுச்சா, லீக் ஆயிடுச்சான்னு சொல்லி வந்து இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மளோட இமெயில் அட்ரஸ் வந்து இங்கே என்டர் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து செக் ஃபார் பேச்சஸ்ன்னு கொடுத்தோம்னா நம்மளோட மெயில் ஐடியில் எங்கெங்கெல்லாம் ப்ரீக் ஆயிருக்கு, ஏதாவது அப்புறம் வந்து காட்டும் அதாவது லிஸ்ட் அவுட் பண்ணும், எந்தெந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம மெயில் ஐடி வந்து லீக் ஆயிருக்குன்னு சொல்லி காட்டும். அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டு தான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் வந்து செக்யூரிட்டி டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளிக் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருவோம். அதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு, அதாவது ஹேக்கர் ஒர்க்ஸ், அதாவது எப்படி வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அதை நம்ம வந்து பாஸ்வேர்டை எடுக்கிறாங்க, அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ஹவு டு கிரியேட் அ ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு, ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வந்து எப்படி கிரியேட் பண்ணும், அந்த 5 மினிட்ஸ் அபவுட் பாஸ்வேர்ட் மேனேஜர், அதாவது அஞ்சு கற்பனையான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாட் டு ஆஃப்டர் டேட்டா ப்ரீச், ஒருவேளை டேட்டா வந்து ப்ரீச் ஆச்சுன்னா ஆஃப்டர் வந்து நம்ம என்ன பண்ணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து படித்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஹோமில் நம்ம கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்மளோட மெயில் ஐடி வந்து ஒன்று என்டர் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்னோட மெயில் ஐடி வந்து டெம்பரரி மெயில் ஐடி வந்து நான் என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம என்டர் பண்ணிட்டு செக் ஃபார் பிரீச்சஸ்ன்னு நம்ம கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இமெயில் அப்பியர் ஜீரோ நோன் டேட்டா பிரீச், அதாவது இந்த மெயில் ஐடி வந்து சேஃபாக இருக்குது, எந்த ஒரு வெப்சைட்லேயும் வந்து ப்ரீச் ஆக கிடையாது. அப்படியே சப்போஸ் வந்து ஏதோ ஒரு வெப்சைட்டில் வந்து அதாவது ஏதோ ஒரு இதில் இன்ஃபர்மேஷன் வந்து தேட போகும்போது அந்த இடத்துல வந்து நான் இமெயில் ஐடி வந்து ப்ரீச் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கும் எந்தெந்த வெப்சைட் வந்து ப்ரீச் ஆயிருக்கு, அதை பார்த்துனா தான் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து இமீடியட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஹேக்கர்ஸ் வந்து நம்ம வந்து வெப்சைட் நம்மளோட மெயில் ஐடி வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற வெப்சைட் வந்து மிஸ்டர் ஃபோன். இந்த வெப்சைட்டில் எதுக்கு யூஸ் பண்ணதுனா மொபைல் ஃபோன் பற்றின டீட்டெயில்ஸ்லாம், அதாவது மொபைல் ஃபோன் லேட்டஸ்ட் ஸ்டடீஸான மொபைல் ஃபோன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன், அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் நியூஸ், அதாவது டெக்னாலஜி நியூஸ், அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபோன் ரிவ்யூஸு, என்னென்ன மொபைல்ஸில் லான்ச் ஆகும், இந்த மாதிரி ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஒரே ஒரு அப்ளிகே, அதாவது இந்த வெப்சைட்லேருந்து யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட் வந்து அதாவது இந்த மிஸ்டர் ஃபோன் வந்து யூடியூப்லேயும் இருக்கும், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனும் இருக்குது, நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து கீழே வந்து லிங்க் தரேன், யூடியூப்க்கானதும் லிங்க் தரேன். அவங்க வந்து நிறைய மொபைல்ஸோட ரிவ்யூஸ் வந்து போடுவாங்க, நீங்கள் வந்து பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க, பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறக்கு வந்து. அதாவது அவங்களோட சேனல் வந்து நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க, லேட்டஸ்ட்டான மொபைல் ரிவ்யூஸில் அப்லோட் பண்ணுவாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுவோன்னே இந்த மொபைல்ஸ் வந்து ஆர்டிகல்ஸ், மொபைல்ஸ், லேப்டாப், டெலிவிஷன், மொபைல்ஸ் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். மொபைல்ஸ், லேப்டாப், டெலிவிஷன் கம்பேர் பண்ணிக்கலாம், என்னென்ன மொபைல்ஸ் வந்து கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து மொபைல்ஸ் நம்ம கிளிக் பண்ணுவோம். அங்கே வந்து பாப்புலர் பிராண்ட்ஸ், லேட்டஸ்ட் ஃபோன், ஃபோன் ஃபைண்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்னென்ன மொபைல்ஸ்லாம் டாப் பிராண்டட் மொபைல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. ஆல் மொபைல்ஸ், அதாவது ஏ டு ஜெட்டில் என்னென்ன மொபைல் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். சில பேருக்கு வந்து ஒரு 10 பிராண்ட் மொபைல்ஸாக தெரியும். இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி என்னென்ன மொபைல்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏகப்பட்ட மொபைல்ஸ் இருக்குது, ஆல் பிராண்ட்ஸ், ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு மொபைல் வச்சுருக்காங்க போலக்கு. ஏகப்பட்ட மொபைல்ஸ் இருக்குது, நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மொபைல்ஸ்க்கெலாம் இருக்கான்னு சொல்லி தெரியாது. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் வந்து மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சில வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, சில வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்ம மொபைல் நான் கிளிக் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து லேப்டாப் நம்ம கிளிக் பண்ணுவோம். லேப்டாப் கிளிக் பண்ணால் டாப் லேப்டாப்ஸ் என்னென்னு இருக்குது, எல்லா லேப்டாப்ஸும் கிட்டத்தட்ட எக்கச்சக்க பிராண்ட்ஸ் இருக்குது, அந்த லேப்டாப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மொபைல் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த மொபைல்ஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ரிலீஸ் ஆனால் ஓப்போ மொபைல்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த மொபைலில் நம்ம போனோம்னா வந்து இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஓவர் வியூ, அதாவது எல்லாம் எப்போ ரிலீஸ் ஆச்சு, எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த மொபைல்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கலாமா. அந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து
பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல் அந்த மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க டிஸ்பிளே சைஸ் என்ன, கேமரா பற்றின, பேட்டரி பற்றின, ப்ராசஸர் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இன்ச் பை இன்ச் அதாவது ஏ டு ஜெட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை செக் பண்ணி பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மொபைல்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், லேப்டாப்ஸ் இருக்குது லேப்டாப்பை கம்பேர் பண்ணிக்கலாம், டிவி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மொபைல்ஸ் வந்து கேட்டகரி சைஸாக கொடுத்துருப்பாங்க, அதாவது எக்ஸாம்பிளுக்கு பட்ஜெட் மொபைலாக இருக்கட்டும், ப்ரீமியம் மொபைல் இருக்கட்டும், அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கட்டும், ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கேட்டகரி சைஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து நல்லா கேமரா மொபைல் வந்து நல்ல ப்ராசஸர் நல்லது, பெரிய டிஸ்பிளே கொண்ட மொபைல் இது, இல்லை பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் உள்ள மொபைல்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட லிஸ்ட் அவுட் வந்து இதில் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், இந்த வெப்சைட்டில் போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான அதாவது செக் பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற வெப்சைட் நேம் வந்து அடோப் கலர், வந்து அடோபோட அஃபிஷியல் வெப்சைட் தான் இது அடோப் கலர். இந்த வெப்சைட்லேருந்து இந்த என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நம்ம கலரை வந்து பிக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஷாப்பில் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, அதை வந்து நிறைய வந்து லேர்ன் பண்ணிட்டுருக்கும்போது அந்த வெப்சைட்டில் அதாவது அந்த ஃபோட்டோஷாப்பில் வந்து சில கலர்ஸ் வந்து கொடுப்பாங்க. கலர்ஸ் வந்து அக்யூரேட்டாக சில கலர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து தேடிட்டு இருப்பாங்க, நம்ம வந்து செலக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, அந்த செலக்ட் வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாது. இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணி வந்து அடோப் கலரில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு எப்படி சொல்லணும், ஒரு கலர் வந்து அக்யூரேட்டாக நமக்கு எந்த கலர் வேணுமோ வந்து இன்ச் பை இன்ச்சை வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. நாலு வந்து லேயர் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து நகர்த்தி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு வீலாக வந்து நம்ம வந்து மூவ் பண்ணி வந்து ட்ராக் பண்ணி வந்து நமக்கு எந்த கலர் வந்து நமக்கு கரெக்டாக வேணுமோ சொல்லி கீழே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்த்துக்கலாம் அந்த கலரெலாம் நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடு வந்து நம்ம வந்து கொண்டு போய் வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் இருக்கிறத வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணோம்னா இந்த இங்கே சூஸ் பண்ண கலர் வந்து அந்த இடத்துல நமக்கு வந்துடும். இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து தீமை எக்ஸ்ட்ராட்டும் பண்ணிக்கலாம், அதாவது நம்ம ஒரு இமேஜில் இருக்கிற ஒரு தீமை கூட நம்ம வந்து எடுக்கலாம். அக்யூரேட்டாக நம்ம மொபைல்ஸில் நம்ம ஒரு நம்ம லேப்டாப்லேயோ அல்லது மொபைலோ ஏதோ ஒரு இமேஜ் வச்சுருப்போம், அந்த இமேஜ் இருக்கிற இமேஜ் கூட இமேஜ் இருக்கிற கலர் கூட நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது, அதாவது நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு தம்பளை வந்து செலக்ட் பண்ணேன். இந்த தம்பளை செலக்ட் பண்ணோம்னா அந்த மேஜரான கலர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நாலு கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு அஞ்சு நாலஞ்சு கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கலரோட கோடு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க, இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சேம் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம், இந்த கலர் வந்து நமக்கு பிடிச்சிருக்கும் பட் அந்த என்ன கோடுன்னு தெரியாது சில பேருக்கு வந்து, அதாவது ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ண நல்லா யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம், அதாவது இமேஜ் வைஸில் எப்படி கண்டுபிடிக்கும் தெரியாது. இப்போ அந்த இமேஜ் வந்து இதில் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா இதை யூஸ் பண்ணி வந்து எந்தெந்த இமேஜுக்கு இந்த கலரில் இருக்கிறதுக்கான கோடு வந்து நம்ம நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணி வந்து ஃபோட்டோஷாப் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து நல்லதாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் நிறைய இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸ்ப்ளோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் வந்து அவங்களே வந்து ஏகப்பட்ட இமேஜ்ஸ் எல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். நிறைய இமேஜ்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த இமேஜ் யூஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கூட இந்த கலரோட கோடு வந்து நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன், இந்த இமேஜ் வேணும்னா கூட நம்ம டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜுக்கான கோடு வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வந்து காப்பி பண்ணி வந்து நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் பேஸ்ட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஜேபேக்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஏஎஸ்சியில் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய ஃபார்மெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி வந்து நம்ம கோடு நமக்கு பிடிச்சமான கலரை வந்து நமக்கு அக்யூரேட்டான கலர் வந்து சூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ஃபோட்டோஷாப்லேயோ மற்ற எடிட்டிங் சாஃப்ட்வேர் அடோபி இல்லஸ்ட்ரேட்டர் ஏகப்பட்டது இருக்குது, நான் வந்து சூஸ் பண்ணி வந்து எடிட்டிங்கான சாஃப்ட்வேர்ஸ் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய யூஸ் பண்ணி வந்து உங்கள் கோடு வந்து நீங்கள் பிடிச்ச கோட கலரை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட் எப்படி சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நாலாவதாக பார்க்க போகிற வெப்சைட் நேம் வந்து பிக்சல்ஸ். இந்த வெப்சைட்டில் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ஒரு நிறைய ஃபோட்டோஸ் வந்து நம்ம வந்து ஒரு யூடியூப்க்கு தம்ப்ளைன் ஆகட்டும் மற்ற இதுக்காகட்டும் நம்ம வந்து வைப்போம் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இதை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து டவுன்லோட் பண்ணுவோம். யூஸ்ஃபுல்லான ஃபோட்டோஸ் ஏதாவது டெக்னாலஜி ரிலேட்டட் ஃபோட்டோஸ், சயின்ஸ் ரிலேட்டடான ஃபோட்டோஸ், ஏதோ டெஸ்க்டாப்போ லேப்டாப்போ எந்த இமேஜும் டவுன்லோட் பண்ணுவோம். சில இமேஜ் எல்லாம் காப்பிரைட்ஸ் வந்து கிளைம் பண்ணுவாங்க அவங்க. இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணோம்னா வந்து காப்பிரைட் ஃப்ரீ அதாவது ஒரு ஃப்ரீ இமேஜ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஏகப்பட்ட இமேஜ் வந்து இதுலேருந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன், நான் தமிழுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், வீடியோ பேக்ரவுண்ட் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், நம்ம வந்து ஏகப்பட்ட இமேஜ் வந்து இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான், மோஸ்ட் ஆஃப் இதுக்கு வந்து பெய்டு இருக்கும், அது வந்து உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா பெய்டு வாங்கிக்கலாம், மற்றபடி வந்து எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் டெக் ரிலேட்டடான இமேஜ் வந்து நான் சர்ச் பண்ணுறேன், ஏற்கனவே நான் பல இது வந்து சர்ச் பண்ணிக்கேன், அதனால் அதை வந்து கேட்டது. இப்போ வந்து டெக்னாலஜி ரிலேட்டடான இமேஜ் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க, இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் எங்கேயாவது யூடியூப்க்கோ மற்றதுக்கோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வீடியோஸ் ரிலேட்டடாகவும் இருக்குது, ஏதாவது டெக் ரிலேட்டடாக இப்போ கிட்டத்தட்ட 8000 இமேஜ்லாம் இருக்குது, வீடியோஸ்லாம் கேட்டது ஒரு 659 வீடியோஸ் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த இமேஜ் எல்லாமே காப்பிரைட் வீடியோஸ் எல்லாமே காப்பிரைட் ஃப்ரீ இமேஜ் அண்ட் வீடியோஸ் தான், அதை ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நிறைய டெக் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் இமேஜ்லாம் இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு கேட்டகரி மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கேட்டகரிஸ் நேச்சர் ஆகட்டும், அப்ஸ்ட்ராக்ட் ஆகட்டும், ஏகப்பட்ட இமேஜ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கட்டும், காஃபி ஷாப் அந்த மாதிரி ஏகப்பட்ட இமேஜ் வந்து நீங்கள் வந்து தேடணும்னு வச்சுருப்பீங்க. இதை யூஸ் பண்ணி வந்து ப்ளர் இமேஜ் ஆகட்டும், ப்ளர் பேக்ரவுண்டு இந்த மாதிரி ஏகப்பட்டதாக இருக்கும், எல்லா இமேஜ் வந்து இதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். உங்களுக்கு ஃப்ரீ வெப்சைட் தான், நானும் மோஸ்ட் ஆஃப் த
நான் இமேஜ்க்கு வந்து இமேஜ் வந்து இதுலேருந்து நான் எடுத்திருக்கேன், டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து டவுன்லோட் பண்ணுறது கிளாரிட்டியாக இருக்கும் போது 1 MP 2 MP 3 MP வரதும் வீடியோ அதாவது இமேஜும் அவ்வளோ அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் வந்து எப்படி இருந்துச்சு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னா அந்த இமேஜ் பக்கத்தில் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பார்க்க போகிற ஃபைனல் அண்ட் ஃபிஃப்த் வெப்சைட் வந்து கரெக்டாக ஃபைல் டாட் என்னடா கரெக்ட் ஃபைல் ஃபைல் கட் பண்ணுறதுக்குலாம் ஒரு வெப்சைட் அப்படின்னு கேட்கலாம். இந்த வெப்சைட் வந்து அந்தளவுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா தெரியல, பட் ஒரு ஓரளவுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு ஃபைல் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஒரு ஃப்ரெண்டு கேட்குறாங்க ஒரு ஃபைல் கேட்குறாங்கன்னா அந்த ஃபைல் வந்து நம்ம வந்து சும்மா விளையாட்டுக்காக ஒரு 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 10 நிமிஷத்துக்கு விளையாட்டுக்காக வந்து செக் பண்ணி பார்க்குற வரைக்கும் நம்ம வந்து விளையாடலாம். இந்த எப்படின்னா ஒரு ஃபைல் வந்து கேட்குறாரு, அந்த ஃபைலை வந்து நம்ம இந்த இதில் யூஸ் பண்ணுறதா ஃபைலை வந்து கம்ப்யூட்டர்ல ஷேர் பண்ணி நம்ம ஃபைலை கரெக்ட் பண்ணோம்னா அவர் வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது வந்து ஃபைல் வந்து ஓப்பன் ஆகாது, கரெக்டட் ஃபைலாக தான் இருக்கும். வந்து ஒரு சின்னதாக விளையாட்டு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ காலேஜ்க்கோ அல்லது ஸ்கூல்லையோ அதாவது பிபிடி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்ஸ் மறந்துட்டீங்கன்னா பிபிடி இந்த இதில் ஃபைல் அதாவது பிபிடி ஒரு எம்டி ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இதை கரெக்ட் பண்ணி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி சார் வந்து ஒரு ஃபைல் வந்து ஏதோ கரெக்ட் ஆகிடுச்சு ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லி தப்பிச்சிக்கலாம். ஒரு ஒரு எப்படின்னா ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து ஈஸியாக தப்பிச்சிக்கலாம். அந்தளவுக்கு இந்த ஃபைல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா தெரியாது, அது ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதனால் ஒரு ஒரு எப்படின்னா ஒரு ஃபன்னான ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெண்டுக்கோ யாருக்காவது கேட்குறாங்க திடீர்னு ஏதோ ஒரு சாங் கேட்குறாங்க ஏதோ இமேஜ் கேட்குறாங்கன்னா டக்குனு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு ப்ராங்க் மாதிரி பண்ணலாம். இந்த ஃபைல்ஸ் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி ஒரு என்டர்டைன்மெண்டாக இருக்கும், அதாவது ஏதாவது ஒரு ஃபைல்ஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி வந்து நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணால் அவர் பார்த்து என்னடா ஃபைல் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து நம்ம பென்ட்ரைவில் ஏதாவது நம்ம வேணும் நேம் வந்து ஒரு ஃபைலை வந்து கொடுத்துட்டு அவர் ஓப்பன் பண்ணோன்னா கரெக்டாக வாங்கிக்க போய்னடா இப்படி பென்ட்ரைவ் வந்து இது பண்ணிட்டே பென்ட்ரைவில் வந்து முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள வந்து சின்னதாக ஒரு ப்ராங்க் பண்ணல. இந்த மாதிரி வந்து இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சொல்லி கேட்குற கமெண்ட் செக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்பயாச்சும் இந்த வீடியோ யூஸ் பண்ணுவீங்களா அதாவது இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுவீங்களா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ராங்க் பண்ணுற ஐடியா இருக்கான்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்டு ஃபைனலி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 யூஸ்ஃபுல்லான வெப்சைட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 வெப்சைட்டுக்கான டே டு லைஃப்பில் வந்து எங்கேயாவது இடத்துல கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எந்த வெப்சைட் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கீங்க, இந்த வெப்சைட்டில் புதுசாக தெரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.